சில நாட்கள் கழித்து என் இல்லத்திலிருந்து ஒரு மீன் தொட்டியை சுத்தம் செய்யலாமல் நினைத்து அதற்கான முயற்சியில் இறங்கினேன். ஒவ்வொரு மீன்களும் பார்க்க கொள்ளை கொள்ளும் அழகாக இருக்கும். ஆனால் அன்று அப்படி தெரியவில்லை. அந்த தண்ணீர் அழுக்காக இருந்தது, ஊத்தியாக இருந்தது. என்ன செய்வது? மீன்களால் அந்த தண்ணீரை சுத்தம் செய்ய முடியாது தானே. படிந்திருக்கும் அழுக்கும் பாசியின் தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன்களுக்கு பழகி போய்விடும். அதுவே சில வேளை உணவாகி போய்விடும். அந்த சூழ்நிலையை அந்த மீன்கள் அப்படியே சமாளித்து பழகிவிடும். இது மீன்களுக்கு மட்டுமா பொருந்தும்? இல்லை, நமக்கும் தான். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கும் அமைந்து விடுகின்றன. அழுக்கு எங்களது அங்கமாகி போய்விடுகிறது. பாசிகள் எங்களுக்கு பழக்கமாகி போய்விடுகின்றன. ஒரு கம்ஃபர்ட் ஜோனிலேயே நாங்கள் வாழ பழகை கொள்கிறோம். அது நாற்றம் எடுத்தாலும் பரவாயில்லாமல் போய்விடுகிறது. சரி, தண்ணீரின் அளவை குறைத்துவிட்டு ஒவ்வொரு மீன்களாக பிடித்து தண்ணி நிறைந்த ஒரு பாத்திரத்தில் விட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்துவிட்டு ஒவ்வொரு மீன்களாக அந்த சிறிய வலையினால் பிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். என் கைகளிலிருந்து அந்த மீன்கள் தப்பித்து தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தன. அந்த மீன்களுக்கு நான் செய்வது நன்மைக்குத்தானே என்று விளங்காது தானே. ஆனால் இந்த தண்ணீர் அப்படியே இருந்தால் நாற்றம் எடுக்கும். அப்படியே அழுக்காக இருந்தால் அந்த மீன்களின் அழகும் வெளியே தெரியாது. மிகுந்த கவனத்தோடு ஒவ்வொரு மீன்களாக நான் பிடித்து அந்த பாத்திரத்தில் விட்டு கொண்டிருந்தேன். நமக்கும் அப்படித்தானே. நாம் விரும்பாவிட்டாலும் நம் அழுக்குகளை சுத்தம் செய்ய, நம் சூழ்நிலைகளை புரிய வைக்க யாரோ ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார்கள். சில நேரம் நாம் தப்பிக்க முயற்சி செய்தாலும் வலுக்கட்டாயமாக நமக்கு சில நிகழ்வுகள் நடக்கும். அந்த சூழ்நிலை நமக்கு அப்பொழுது புரியாமல் இருக்கலாம். சில காலம் கழித்து நமக்கு புரியும். அது காலமோ கடவுளோ யாராக கூட இருக்கலாம். அலாதியான உணர்வோடு எல்லா மீன்களையும் பிடித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தது பிறகு அந்த மீன்களை உற்று கவனித்தேன். ஒவ்வொரு மீன்களின் அசைவுகளும் அதன் அங்கங்களும் வால்களில் இருந்த வண்ணங்களும் கண் இமைகளும் அவ்வளவு கொள்ளை கொள்ளும் விதமாக இருந்தது. தனித்தன்மையோடு ஒவ்வொரு மீன்களும் அசைந்து கொண்டிருக்கின்ற அந்த நளினங்கள் இருக்கல்லவா, அபூர்வம். ஒவ்வொரு மீன்களும் அழகுதான், தனித்துவமானதுதான். ஆனால் ஒன்றாக நீந்தும் போது தோன்றும் இந்த பரவசம் இருக்குதல்லவா, அது தனியாக இருக்கும்போது தனியாக நீந்தும் போது தோன்றுவதில்லை. பணம், நிறம், இனம், பதவி என்று இந்த மனிதர்களாகிய நாங்களும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக தனித்துவமாக சென்றாலும் ஒன்றாக இணைந்து இருக்கும் போதுதான் நம் வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இணைந்து இருக்கும் போதுதான் நம் தனித்துவத்திற்கு கூட ஒரு தகுதி கிடைக்கும். உண்மைதானே? சரி, தொட்டியை சுத்தம் செய்யலாம் என்று சொல்லி இன்னொருவரின் உதவியோடு இந்த தொட்டியை தூக்கி கொண்டு வெளியே போய் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். டப் 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 என சத்தம் கேட்டது. ஆச்சரியத்தோடு உள்ளே ஓடி வந்து பார்த்தேன். நான் எங்கேயே மீன்களை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் விட்டிருந்தேனோ அந்த மீன்களில் ஒன்று, வண்ணங்களோடு நிறைந்த வாள்களோடு இருந்த அந்த மீன் குதித்து தரையில் தடுமாறி கொண்டிருந்தது. கொஞ்சம் பதற்றத்தோடு கவனமாக அந்த மீனை பிடித்து மீண்டும் அந்த பாத்திரத்தில் போட்டுவிட்டு தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். மீண்டும் டப் 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 என்று சத்தம் கேட்டபோது ஓடி வந்து பார்த்தேன். அதே கருத்து மீன் குதித்து தரையில் மீண்டும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கவனத்தோடு மீண்டும் பிடித்து அந்த பாத்திரத்தில் விட்டு யோசித்தேன். அந்த மீனுக்கு அந்த தற்காலிக சூழ்நிலை பிடிக்கவில்லை. அது ஆபத்தான நிலை என்று உணராமல் கூட அது தனக்கான ஒரு சூழ்நிலையை அமைப்பதற்கு முயற்சி செய்கிறது. அது சாவின் விளிம்புக்கு கூட அதை இழுத்து செல்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது என்பதை நான் பார்த்தேன். அந்த மீனுக்கு மட்டுமா அப்படி, அல்லது அந்த மீன் மட்டும்தான் அப்படி நினைக்கிறதா? இல்லை, எங்களுக்கும் சில வேளை சில சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்தாலும் நாங்கள் எங்களுக்கு பொருத்தம் இல்லாதென்று நினைத்து கொண்டு அந்த சூழ்நிலை தப்பிப்பதற்காக குதிக்கிறோம். முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நாங்கள் முயற்சி எடுக்கும் போதும் எல்லா சூழ்நிலைகளும் எங்களை கைதியாக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டால் இந்த விழிப்புணர்வு ஒன்றே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இறுதியாக தொட்டியை சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரால் நிரப்பிவிட்டு அந்த மீன்களை எல்லாம் இந்த தொட்டிக்குள் விட்ட போது அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் நான் கவனித்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு மீன் மட்டும் என் பார்வையில் வித்தியாசமாக தெரிந்தது. அந்த மீனின் வடிவமும் வித்தியாசமாக இருந்தது. அது கொஞ்சம் சப்பையாக இருந்தது, கருப்பாக இருந்தது. மற்ற மீன்கள் அழகாக நீந்தி கொண்டிருந்த போது இந்த மீன் மட்டும் கண்ணாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து ஊர்ந்து நகர்ந்து போய் கொண்டிருந்தது. உற்று கவனித்தேன். அந்த கண்ணாடியில் படிந்திருந்த ஊத்தைகளையும் அழுக்குகளையும் இந்த மீன் சாப்பிட்டு கொண்டிருந்தது. பிறகுதான் புரிந்தது அந்த மீனின் தன்மையே அதுதான். மற்ற மீன்கள் எல்லாம் அழகாக நீந்தி கொண்டிருந்த போது இந்த ஒரு மீன் மட்டும் கண்ணாடியை சுத்தம் செய்து கொண்டிருந்தது. அழகில்லாமல், அடையாளங்கள் இல்லாமல், விளம்பரங்கள் இல்லாமல்,
நம்மை சுற்றியும் பல பேர் இப்படி உழைத்து கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் உண்மை புரியும். அந்த மாதிரி சிலரால் தான் நம்மில் பலர் அழகாய் வெளியே தெரிகிறோம்.